வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது வந்து லோனை பற்றி சர்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஓஎல்எக்ஸில் பற்றி லோன் ஏஜென்ட்டை பற்றி சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஓஎல்எக்ஸில் வந்து லோன் ஏஜென்ட்டாக லோக்கலில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதிலெலாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆடு வரும். அதாவது உங்களோட சிபில் ஸ்கோர் வந்துட்டு 300 இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு 50,000 லோன் கொடுப்போம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்லேயும் ஒரு ஆடு வரும், நீங்கள் வந்து 10,000 வாங்கினீங்கன்னா 1 வருஷம் உங்களுக்கு வந்து டைம் தராங்க, மாதம் வந்துட்டு நீங்கள் வெறும் 1,000 ரூபாய் கட்டினா போதும், இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஆட் வந்திருக்கோம். இதெல்லாம் உண்மையாக பொய்யா, இதெல்லாம் நம்பலாமா வேணாமா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வழக்கமாக சொல்கிறது தான், அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதுலையாவது ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்களா, அதாவது வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன், இதை வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் இருந்தால், நம்மளோட டெலகிராம்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி நீங்கள் ஜாயின் பண்ணி அதை வந்து வாய்ஸ் நோட்டாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதை பார்த்து மற்ற நிறையா பேர் வந்துட்டு இதையே ஃபாலோ பண்ணி அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்தாலும் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது லோனுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்கள் லைஃப்பில் எந்த விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுக்கான சரியான சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை கூட நீங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் லோன் விஷயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வந்திருப்பீங்க, அதையும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. அதாவது உங்களோட லைஃப்பில் நடந்த நெகட்டிவ் விஷயத்தை பாசிட்டிவாக மாற்றிருப்பீங்க, அதில் இருக்க ட்ரிக்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதனால் வந்துட்டு வீடியோ பார்த்து நிறைய பேர் பலன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முதல்ல இதெல்லாம் நம்மளாமா வேணாமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு வந்து காட்டுறாங்க, என்னப்பா நம்ம ஒரு கமாண்ட் பண்ணாலே இப்படிலாம் வந்து இவங்க வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்காங்களா, வேவ் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. அதாவது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதாவது நீங்கள் ஒரு இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணக்குள்ளே அதில் டீஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதில் வந்துட்டு நீங்கள் கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை யாராலையுமே வந்து ட்ராக் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க கீபேடை பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் குரோமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது நீங்கள் சர்ச் பண்ணுற வந்துட்டு கீவேர்டை வந்துட்டு அது காப்பி பண்ணி வச்சுக்கோம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதாவது நீங்கள் ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு வியூ பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒயர்லெக்ஸில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் ஆடியோன்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க, அப்போ ஆடியோ வந்துட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, புதுசாக வாங்குகிற MP3 பிளேயராக இருக்கட்டும், அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து வியூ ஆகும். சரி ஓகேப்பா, எனக்கு தான் அந்த அப்ளிகேஷன்லேயே பண்ணுறேன், அது கூட காட்ட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், இல்லை வந்துட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள். இதில் நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா, உங்களோட கீ அதாவது நீங்கள் டைப் பண்ணுற கீவேர்டு எதாவது நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்துட்டு பெரிய மார்க்கெட்டே வந்து நடந்துட்டுருக்கு, அதாவது மார்க்கெட்டிங், அதாவது எப்படின்னா கார்பரேட் கம்பெனி இதுக்காக பயங்கரமாக இறங்கி வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அதுதான் டேட்டா திருட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் நிறையா விஷயங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கோம். நம்ம இன்ஸ்டன்ட் லோனை பற்றி தான் சொல்லியிருக்கோம். இன்னும் விளக்கமாக வந்துட்டு நிறையா விஷயங்கள் மொபைலில் சம்மந்தப்பட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் தெளிவாக பேசலாம். முதல்ல இந்த வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்ஸை பற்றி பேசி முடிச்சிடலாம். ஸோ இதன் மூலிமா தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆடு வந்துட்டு வரும். இதை வந்து சேவ் பண்ணி வச்சுருவாங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலராக நீங்கள் என்ன வேர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கான ஆட்ஸ் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அட பரவாயில்லையே நம்ம நேற்று தான் நினச்சோம் அதுக்குள்ளே இங்கே வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது வந்து நடந்திருக்கும், இல்லை நிறையா டைம் கூட நடந்திருக்கும். அது எப்படி வருதுன்னா, இதன் மூலியமாக தான் வருது. நீங்கள் சர்ச் பண்ணுற கீவேர்டு மூலியமாக தான் வருது. நீங்கள் அதில் வேணால் வந்துட்டு ஆடியோ ரெக்கார்டை வச்சு யூஸ் பண்ணி பாருங்களேன். அதாவது சர்ச் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கும், அதன் மூலியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எந்த விதம் வந்துட்டு சேவ் பண்ணவே முடியாது, ஏன்னா ஆடியோ சேவ் பண்ணுற ஆப்ஷன் அதில் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் டைம் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் இருக்க டிஃபால்ட் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்டு எல்லாமே டைப் பண்ணுங்கள் அதில். சரி ஓகே, எப்படி வருதுன்னு சொல்லிட்டேன். இது நல்லதா கெட்டதா, உண்மையா பொய்யா ஃபேக்கா என்ன, இதை பற்றி கேட்கலாம். எல்லாம் ஒன்று தான், இருந்தாலும் வந்துட்டு சொல்கிறேன் நான். அதாவது இது உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா, அந்த சிஸ்டர் வந்துட்டு பிஹைன் வுட்ஸில் வந்து பேசினாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதில் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, அவங்க முதல்ல அவங்க குறிப்பாக சொன்ன விஷயம் என்னென்னா, நான் அந்த லோனை வந்துட்டு பார்க்கக்குள்ள எனக்கு வந்து 5,000 என்ன போட்டிருந்தாங்க, 90 நாள் போட்டிருந்தாங்க. பட் அப்ளை பண்ணி முடித்த உடனே 7 டேஸாக மாறிடுச்சு. ஸோ எங்கே வருது பார்த்தீங்கன்னா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த 7 டேஸ்க்குள்ளே தான் வருது. அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இவங்க உங்களுக்கு காட்டுற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது அட்ராக்ட், இப்போ நீங்கள் ஒரு சில வந்துட்டு யூடியூப் சேனலாக பார்த்தீங்கன்னா தம்ப்ளைன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது.
ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இது உங்களை வந்துட்டு இது ஒரு ட்ராப், உங்களை எப்படியாவது வந்துட்டு இந்த வியூ ஓப்பன் பண்ண வைக்கணும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டால் பண்ண வச்சாலே அவங்களுக்கு ஒரு வெற்றி தான். இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதில் அவங்களுக்கு ஒரு பணம் போகும். இது பாப்புலர் ஆக ஆக அவங்களுக்கு ஒரு பணம் போகும். இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அதுலேயும் அவங்களுக்கு பணம் போகும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, அடா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி ஓகே அப்ளை பண்ணி தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படின்ன உடனே உங்களோட மொபைல் நம்பர்லாம் போட்டு ஓடிபிலாம் வர வச்சுருவீங்க, ஆக்சஸ் கொடுத்துருவீங்க, கண்டிப்பாக கொடுத்தா தான் அவங்க உள்ளே விடுவான். உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க, அதாவது உங்கள் ஓடிபி கொடுத்த உடனே அதில் ஒரு எலிஜிபிலிட்டி காட்டுவான். உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு எலிஜிபிலிட்டி காட்டுவான். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் காட்டலாம், இல்லை அதிகமான அமௌண்ட் கூட காட்டலாம். இது பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் எதில் வந்துட்டு முக்கியமான, அந்த என்பிஎஃப்சியில் ரிஜிஸ்டர் இருக்கிறதுல மட்டும் தான் அதில் வந்து சேஞ்ச் ஆகும். நார்மலாக இந்த மாதிரி காட்டுற யாருக்குமே வந்துட்டு அந்த மாதிரிலாம் மாறவே மாறாது. அவங்க இருக்கிறதே வந்துட்டு மொக்க அமௌண்ட், அதாவது ஒரு 500,000 கொடுத்தாலாம் வந்துட்டு இவங்க பண்ணுவாங்க. அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி இதை பிலீவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும், இதை பிலீவ் பண்ணுமா வேணான்றது. இது ஒரு ட்ராப் தான். நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணுறது 7 days வருதுன்னெலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை எதிராவது சஜஷனில் வர்ற அப்ளிகேஷனாக இருக்கட்டும் சரி, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளங்கள் வரும். எனக்கு தெரிஞ்ச நிறையா நண்பர்கள் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் இந்த மாதிரி வந்துட்டு ஆடை பார்த்து தான் நான் போய் உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் குறிப்பு நான் அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் தயவு செஞ்சு நீங்கள் இப்போ லோன் எடுத்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதுக்கான சொல்யூஷன் தேடிட்டுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வேறு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் லோன் எடுத்து கட்டுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தவற மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நீங்கள் வேறு அப்ளிகேஷனை நீங்கள் லோன் எடுத்தாலும் இதை வந்து முழுசாக கட்டி முடிக்க முடியாது, கடன் மேலே கடன் தான் வரும். ஏன்னா இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லோனை கட்டுறதுக்கு இன்னொரு லோன் எடுத்து, அந்த லோனை கட்டுறதுக்கு இன்னொரு லோன் எடுத்து 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 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் மேலெலாம் இழந்திருக்கிறாங்க நிறையா பேர். தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துன்னா முதல்லே முடிவெடுத்துருங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த பலூன் வெடிக்க தான் போகுது, அதை முன்னாடியே நீங்கள் முடிவெடுத்துருங்க. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு நம்பலாமா வேணாமாங்கிறது உங்களுக்கு தெளிவான கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் இருந்தாலும் நானும் ஓப்பனாக சொல்லிடுறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு ஆட்ல வர அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே பிலீவ் பண்ணாதீங்க. இதில் 100 ஒன்று தான் வந்துட்டு நல்லதாக இருக்கும், பட் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே நண்பர்களே, வழக்கம் போல் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க, உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணால், செகண்ட் ஹேண்டில் மொபைல் எடுக்கணுன்றதுக்காக நிறையா விஷயங்களை போய் தொலைவுறாங்க. செகண்ட் ஹேண்ட் மொபைல் இருக்கிற அப்ளிகேஷன்ஸில் அதில் எல்லாமே இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நிறையா வருது. நீ அதிகபட்சமாக நீங்கள் வந்து கீவேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு டிஃபால்ட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. அதில் இருக்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது வாய்ஸ் மூலிமா நீங்கள் வந்து அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் முடியாது, பட் இருந்தாலும் நீங்கள் அதிகமாக குறைச்சிக்கோங்க இதில் வந்து டைப் பண்ணுறது. ஓகே நண்பர்களே, நம்ம நெக்ஸ்ட்டு இது போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன்.